அனைவருக்கும் வணக்கம். நகைகளை அடகு வைப்பவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமான ஒரு செய்தி தொகுப்பு தான் இது. சமீபத்தில் கோயம்புத்தூரில் முத்தூட் மினி ஃபினான்சியஸ் என்ற நகை அடகு நிறுவனத்தில் நகை மற்றும் பணம் கொள்ளை போனது அனைவரும் அறிந்ததே. அங்கு 814 பவுன் தங்க நகையும் சுமார் 1.5 லட்சம் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த கொள்ளை அங்கு வேலை செய்யும் ரேணுகாதேவி என்ற பெண்ணின் துணையுடன் அவரது காதலன் அரங்கேற்றியது. அவரது காதலனின் பெரும் கடன் சுமையும் தீர்த்துவிட்டு தாமும் ஆடம்பரமாக வாழலாம் என்ற பேராசை தவறு செய்ய தூண்டுதலாக இருந்துள்ளது. உடன் பணிபுரியும் பெண்ணிற்கு மயக்க மருந்து உணவில் கொடுக்கப்பட்டு மயக்கமடைய செய்துவிட்டு அந்த பெண் காதலனை வரவழைத்து 814 பவுன் நகை மற்றும் 1.5 லட்சம் பணத்தையும் கொடுத்து அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. போலீசார் இந்த பெண் கொடுத்த முரணான தகவலையும் கொள்ளையன் ஏறி சென்ற ஆட்டோ ஓட்டுநரின் தகவலையும் வைத்து அந்த பெண்ணிடம் உரிய முறையில் விசாரித்ததில் அனைத்து உண்மைகளையும் கக்கிவிட்டார். அதை வைத்து அந்த பெண் ரேணுகாதேவியையும் அவளது காதலன் சுரேஷையும் போலீஸ் கைது செய்து விசாரித்து நகைகளை மீட்டியுள்ளது. இதில் என்ன சிக்கல் என்றால், கொள்ளையடித்ததாக சொல்லப்படுவது 814 பவுன், ஆனால் கிடைத்தது 600 பவுன். மிச்சம் 214 பவுன் எங்கு சென்றது என்பதில் குழப்பம். கொள்ளையடித்தவனோ இவ்வளவுதான் என்று சொல்கிறானாம். 814 பவுன் கொள்ளையடிக்கப்பட்டதாக சொல்லப்படுவது பொய்யா, அல்லது கொள்ளையன் சொல்லுவது பொய்யா? போலீஸ்தான் உண்மையை வரவழைக்க வேண்டும். உண்மை வெளிவருமா தெரியவில்லை. இந்த இரண்டுக்கும் இடையில் நகைகளை அடகு வைத்தவர்களின் நிலைமை கேள்விக்குறியாகிவிட்டது. இவ்வளவு பெரிய நிறுவனத்தில், அதுவும் கோடிக்கணக்கான நகைகளை கையாளும் நிறுவனத்தில் ஒரு சிசிடிவி கேமரா இல்லை, செக்யூரிட்டி இல்லை, ஒரு ஆண் வேலை ஆள் இல்லை, குறைந்த சம்பளத்திற்கு கிடைப்பார்கள் என்று பெண்களை வேலையில் அமர்த்தியுள்ளார்கள். இன்றைக்கெல்லாம் சாதாரண பலசரக்கு கடைகளிலும் ஓட்டல்களிலும் கூட சிசிடிவி கேமரா வைத்து கண்காணிக்கும் போது இவ்வளவு பெரிய நிறுவனத்தில் இந்த ஏற்பாடு கூட செய்யவில்லை என்றால் என்ன காரணம்? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் மக்கள் நகைகளில் அலட்சியம் மற்றும் பெரும் கஞ்சத்தனம், இவைதான் காரணம். ஏதோ அவசரத்துக்காக அடகு கடைகளை நாடும் நடுத்தர மக்களுக்கு இவர்கள் கொடுக்கும் பாதுகாப்பு இதுதானா? மக்கள் யோசிக்க வேண்டும். இனிமேலும் இது போன்ற நிறுவனங்களில் தங்கள் பாடுபட்டு சேர்த்த பொருட்களை அடகு வைக்காதீர்கள். பாதுகாப்பு இல்லை என்று தெரிந்துவிட்டதல்லவா? அடகுக்கு பணம் குறைவாக கிடைத்தாலும் பரவாயில்லை, ஓடுங்கள் அரசு வங்கிகளுக்கு, உங்கள் பொருளுக்கு பாதுகாப்பு உண்டு. அடகு வைக்கும் பொழுது அது சார்ந்த ஆவணங்களை முழுவதுமாக படித்துவிட்டு பிறகு அடகு வையுங்கள். நன்றி.